இந்த ஒரு டீ போதும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னு ஹேரு நம்ம இன்னர் ஆர்கன்ஸை வந்து ரொம்ப எங்கே வச்சுக்கிறதுல வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஆவாரம்பூ டீ தான் பார்க்க போகிறோம். இந்த ஆவாரம்பூ டீக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்பொழுது நம்ம அதில் ஆவாரப்பூவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட குடிக்கலாம். லெமன் சேர்த்து டீ குடிக்க போகிறோம். இந்த டீயில் பார்த்திங்கன்னா இந்த ஆவாரப்பூ பார்த்திங்கன்னா நம்ம பாடியோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர்னால வந்து இப்போது மருந்து எடுத்துக்கிறாங்க, சுகருக்கு ரெகுலர் மருந்து சாப்பிட்றாங்க. அந்த மருந்து சாப்பிட்றது மூலமாக நம்ம சிறுநீரகத்தில் வந்து நிறைய பாதிப்பு இருக்குங்களா, அந்த பாதிப்பெல்லாம் தடுக்குது வந்து நம்ம இந்த ஆவாரப்பூ சாப்பிட்றது மூலமாக நம்ம சிறுநீரகம் பாதுகாக்குது. அது மட்டும் இல்லை, அந்த காலத்துலலாம் வெயிலில் வந்து வெளியில் போகணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆவாரப்பூ டீயை வந்து ஆவாரப்பூ தழையோட என்ன பண்ணுவாங்க, துணியில் கட்டி தலப்பா மாதிரி தலையில் கட்டிப்பாங்க. அப்போ அது நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். நம்ம ஆவார டீ பார்த்தீங்கன்னா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி கொதிக்க ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அது மட்டும் இல்லை, இந்த ஆவாரப்பூ நம்ம ஸ்கின்னு ஆகட்டும், நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஆகட்டும், சுகரை மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னர் ஆர்கன்ஸை எங்கே வச்சுருக்கும் பொழுது நாம்ளே நம்ம நல்லா எங்கே ஃபீல் பண்ணலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான டீ இது. இதை வந்து நீங்கள் வேணும்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட குடிக்கலாம் அந்த பொடியோடு சேர்த்து. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் இது ஏன்னா இது துவர்ப்பு சுவை இருக்குது, இந்த துவர்ப்பு சுவை தான் நம்ம உடலில் வந்து நிறைய மாற்றங்களை பண்ணுது. நம்ம எல்லா சுவையும் சாப்பிட்றோம், துவர்ப்பு வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுல ஒரு நாளில். இந்த ஆவார டீலேருந்து துவர்ப்பு எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல வந்து எல்லாத்தையுமே பாதுகாக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தேவையான அளவுக்கு லெமன் சேர்த்துக்கிறோம். லெமன் சேர்த்து உப்பு சேர்த்து குடிக்கும் போது குடிக்கிறதுக்கே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டீயை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த்தியான டீயை ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.